ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி 2023, ஸோ அது வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஐப்பசி மாதம் 13 தேதி, ஸோ ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசிக்கும், துளாராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் அடுத்து ஒரு 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல தான் அவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த பல பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இதுக்கு பேர் கோச்சார பலன்கள், அதாவது சந்திரனை உங்களுடைய ராசியை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ கோள்களின் நகர் வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நம்மளுடைய சராசரி, இது பொது பலன்கள், ஒரு 20-25% வேலை செய்யும். ஆனால் இந்த பலன்கள் ஒரு 50-60% வேலை செய்யும் எப்போ அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ இல்லை கேது புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பலாபலன்கள் அதிகமாகும். ஸோ அப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இந்த ஒரு காரணங்களை என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பார்க்கக்கூடியது. அதை வச்சு மையத்தில் மையமாக வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் போகிறார்கள். ஸோ ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகுவனுடைய குணம் என்ன, எதையும் பெரிது பண்ணி காட்டுவது அப்படிங்கிறது, எக்ஸாஜரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ராகுவனுடைய குணம். இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, தன குடும்ப வாக்குஸ்தானம், அடிப்படை கல்வி. ஸோ வந்து ஒரு 10ஆவதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமாக 6ஆவதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுங்களேன். ஸோ பிலோ 10th, ஸோ இந்த அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அப்போ இந்த இடத்திற்கு ராகு பகவான் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எதையாக இருந்தாலும் பெருசு பண்ணுவார். அப்போ நம்மளுடைய தன குடும்ப வாக்கு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸாஜரேட் ஆகும். இந்த குடும்பம் வாக்கு அடிப்படை கல்வி கூட ஒரு பக்கம் விட்டுருவோமே, நம்மளுக்கு தேவை பொருள், அதற்கப்புறம் நம்மளை நல்லபடியாக பாதுகாத்துட்டு நம்மளுடைய சந்ததியை வளர்க்குறக்கு தேவைப்படக்கூடியது குடும்பம். இது ரெண்டும் கண்டிப்பாக விருத்தி அடையும். ஸோ ராகு வந்து அந்த இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். என்ன, உங்களுடைய சோம்பலை தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். ஸோ அந்த ஒரு இந்த வேலைக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அந்த வேலைக்கு போனால் வேலை அதிகமாக இருக்கும், அது யாரையா போயிட்டு அந்த சோம்பலை நீங்கள் நீக்கிட்டீங்க, பரவாயில்ல அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அது மூலமாக உங்களுக்கு பொருளாதாயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உண்டு. எனக்கு உடனடியாக காசு பணம் அதிகமாக வேணும், இதுக்கு ஜோசியெல்லாம் தேவையில்லைங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் அப்படி எதுவும் இந்த ஜிம்பூமா மாதிரி ஒன்றும் நடக்காது. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம். இந்த டைம் கண்டிப்பாக அது நல்லது நடக்கிறதுக்குண்டான அனுகூலமான காலமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமை, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், தாட் பூட் எனக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் பொறுமையாக தொடர்ந்து உழைங்க. இந்த தடவை உங்களுக்கு வேண்டுமான பொருள் தன லாபமும் உண்டான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குடும்ப விருத்தி, ஸோ திருமணமாகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் முடியக்கூடியது, பிள்ளை வரம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது நடப்பது. ஸோ அந்த மாதிரி குடும்ப விருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கும். பேசக்கூடிய பேச்சு 2ஆம் இடம்ங்கிறது என்ன, வாக்குஸ்தானம்னு பார்த்தோம். ஸோ பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதுல கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா ராகு பகவான் எதாக இருந்தாலும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறது முடியும்னு சொல்லலாம், என்னாலெல்லாம் முடியாமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 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 எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட கவனமாக இருக்கணும். நம்மளுடைய திறன், என்னால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டுக்கு மீறி ஓவராக நம்ம வந்து வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கூடாது. ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கீங்க, பெரியாளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நமக்கு அந்த ஒரு கிரீடை வந்து நம்ம தலையில் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை, இது சராசரியான ஹியூமன் மென்டாலிட்டி தான். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அதிகார பேச்சு, ஒரு ஆணவ பேச்சு அப்படிங்கிறத நம்மளை கீழதள்ளி விட்டுரும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இன்னொன்று, இந்த ராகு கேது அப்படிங்கக்கூடியது நிழல் கிரகம், வேண்டாத பேச்சுகள், வாயிலிருந்து நம்மளை அறியாமல் வரக்கூடிய அந்த தீ சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ இதிலெல்லாம் ரொம்பவே நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. வரவுக்கு உண்டான செலவு மட்டும் பண்ணுங்கள், கடன் வாங்கி இந்த ஆடம்பர செலவு அப்படிங்கிறதுக்கு பக்கம் போயிடவே போயிடாதீங்க. சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வரவு வரும்பொழுது அதை சேர்த்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அனாவசியம் பண்ணி அப்புறம் பயன் இல்லை. நம்ம வந்து எனக்கு வீடு ஒரு ரெனோவேட் பண்ணாங்க, வண்டி தான் காசு வந்துருச்சு இல்லை, ஒரு லோனை போட்டு வண்டி, புது வண்டி ஒன்று வாங்குவோம், ஏற்கனவே இருக்கிற வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்கும், இருந்தாலும் அது ஒரு ஆடம்பரம், அது ராகு எக்ஸாஜரேஷன், வேண்டாம். ஸோ அந்த இஎம்ஐ அந்த கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அப்படியே மடக்கி உடச்சி தூக்கி வீசிடுங்க. இருக்கிற கடனை முதல்ல கட்டி அடைக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். போய் போய் அதை தேய்ச்சி தேய்ச்சி புதுசாக கடன் வந்து ஏற்படுத்திக்க வேண்டாம். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வரக்கூடிய வரவை சேமிப்போடு சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு உண்டான வழியை பார்த்துக்குங்க. தொழில், அதில் வந்து நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால்
உழைப்பின் பேரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது எல்லாமே. உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி உயர்வுகளோ இல்லை பதவி அந்தஸ்து, பெரிய அதிகாரிகளாக இருக்கீங்க, ஒரு அரசியல் இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த ரெக்கக்னிஷன், ஸோ அந்த பதவி வந்து தவறாக பயன்படுத்தி விட வேண்டாம், அது தேவையில்லாத கர்மங்களாக வந்து சேரும். உண்ணக்கூடிய உணவில் வந்து நம்ம வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும், இல்லாட்டி மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த ஆயிலி ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடிப்படை மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ அந்த அடிப்படை மாணவர்கள் படிப்பில் கவனம் இருக்கணும். மந்தத்தன்மை கிடையாது, விளையாட்டு புத்தி அதிகமாகிடும். ஸோ எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன், நான் படிச்சுக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விளையாட்டு புத்தி அதிகமாயிடும், இதனால் நம்ம அந்த படிப்பு மேலே ஒரு நாட்டமும் நம்மளுக்கு அந்த மார்க் குறையிறது அப்படிங்கிறது ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக உண்டான முயற்சிகளை தொடர்ந்து ஒரு சீராக நடத்திக்கிட்டே இருங்க, அட்டகாசமாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது எல்லாம் இரண்டாம் வீட்டினுடைய ராகுனுடைய அம்சங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் பார்த்தோம். எட்டாம் இடம் கேது. ஸோ எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்க கேதுனுடைய தன்மை என்ன, சுருக்கக்கூடியது. எட்டாம் இடத்தினுடைய பலாபலன்கள் என்ன, ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டைன்னு சொல்லக்கூடியது. ஸோ முழுக்கவே இந்த நாலுமே வந்து மோசமான ஒரு விஷயங்கள். ஸோ ஆயுள், வம்பு, வழக்கு, சண்டை, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ தேவையற்ற சண்டை சச்சரவுகள், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம், நம்ம அப்படியே பொறுகு உருகு உருகு உருகுன்னு பார்த்துட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு நம்மளுக்கும் எவ்வளோ தான் ஒரு லிமிட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எல்லை மீறும் போது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் படப்படன்னு பேசிடுவீங்க. இதனால் நமக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ, தேவையில்லாமல் மனக்கசப்பு, தேவையில்லாத சங்கடங்கள் இது அப்படியே நிலச்சி நின்றுங்க, அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்காதீங்க. ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசுகிறதுக்குண்டான, அப்போவே பேசிட்டிங்கனாலும் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அப்போவே பேச போகிறேன்னு வாக்குவாதமாக அது மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களாவது பேச மாருங்க. சரி, அப்போதைக்கு அவன் ஜெயிக்கிற மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை பொறுமையாக கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி 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 அது வெடிக்கும் போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கனால அதை ஆப்வியஸ்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒருத்தனை தப்பு சொல்கிறீங்கன்னா தப்பாகவே இருந்தாலும் ஒத்துக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகும். ஸோ அதனால் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத வளர்த்திக்க வேண்டாம், எதையாக இருந்தாலும் அமைதியாக பேசி முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். நான் அவனை நம்பி ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயனில்லை. ஸோ வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை கொடுக்குற இடத்துலேருந்து உங்களுடைய வேலைக்காரங்கள் நம்பி எந்த ஒரு வேலையை சொன்னாலும் சரி, நண்பனை நம்பினேன், ஸோ இந்த மாதிரி நம்பி ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பேசி பயனில்லை. கவனமாக நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மறைமுக எதிரிகள், உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு குட்ட குழப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், சொந்த பந்தத்திலேருந்து, வெளிவட்டாரத்திலேருந்து, வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த பாஸை கிண்டல் பண்ணுறது, இல்லை கூட இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறது, எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா. நம்ம ஒருத்தரை நம்பி தான் நம்ம போய் கேஷுவலாக பேசுவோம், அவனும் நம்மகிட்ட பேசியிருப்பான், நம்ம போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ஆனால் அவன் போய் சொல்லுவான். அப்போ இந்த மூலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு யார் எவன் பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது வேணும். நீங்கள் எதிர்பார்த்த சுகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சாலுமே பொறுமையாக இருங்க. இந்த அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஒரு அப்படி ஒரு ஆடம்பரம், அது வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது இல்லை. தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, இந்த வீடு வண்டி, இது வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லி வீண் விரயம் அந்த செலவு அப்படிங்கிறத பண்ண வேண்டாம். இன்னொன்று, ராகு கேது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது விஷம் அப்படிங்கிறதுக்கும் அதற்குண்டான அந்த காரகமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த காய்ச்சல் வர்றது, வைரல் ஃபீவர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். பாதம் சார்ந்த வலி, கால்லேயும் பாதம் அது சார்ந்த நமக்கு ஏதாவது தொந்தரவு, இல்லை நர்வஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொந்தரவு ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்குங்க, அம்மாவனுடைய உடல் நலத்தில் வந்து உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது, தெய்வ வழிபாட்டிற்குண்டான எண்ணங்களை நீங்கள் அதிகமாக வளர்த்துவதற்குண்டான முயற்சிகள் பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, என்ன தான் முயற்சி பண்ணாலும் மனுஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா. நம்மளுடைய உடலுக்காகட்டும் நம்மளுடைய எண்ணங்களுக்காகட்டும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மீறி நம்மளால ஆப்வியஸ்லி போக முடியாது. அப்போ அங்கே போகும்பொழுது தான் நம்ம தெய்வங்களுடைய அவர்களுடைய அந்த அனுகிரகத்தையோ அவர்களுடைய அந்த சக்திகள் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துக்கங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ண, நம்ம வந்து முழுசு இதாகன்னு சொல்ல, நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு உகந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் வம்பு வழக்கு சண்டை அப்படிங்கிறத ஏற்படுத்திக்காதீங்க. ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதை அப்படியே தூபம் போடுற மாதிரி ஊதி ஊதி அதை பெருசு பண்ணிடாதீங்க. அது அதை தீர்க்கிறது ரொம்ப கஷ்டங்க, அது தீராது.
அப்படியே எழுபறியிலேயே போய் நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ தீரா பகை அப்படிங்கிற மாதிரி உருவாயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துங்க. அப்புறம் நம்மளுக்கு எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டான், நம்மளுக்கு இப்போ ஒரு பதவி என்கிட்ட கிடச்சிருச்சுல, செத்தடை நீ எங்கிட்ட சிக்கனடா வேண்டாங்க. இப்போ இந்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோட யாரையும் எந்த ஒரு காரணத்திற்கும் அணுக வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு நேரம் நல்லாயிருக்கு, இந்த பயிற்சி பாலங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் நல்லாயிருக்கு. ஆனால் அதுக்காக அது எப்பவுமே நல்லாவே இருக்குங்கிறதுக்கு உண்டான அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. தவிர இந்த மாதிரியெல்லாம் போகும்பொழுது நமக்கு ஏற்கனவே அம்பு வழக்கு சண்டைன்னு ஒன்று ஏற்படும் பார்த்தோம், அவன் நம்ம மேலே வெஞ்சஞ்சு வச்சுட்டே இருப்பான், அவன் தீக்க வேண்டிய நேரத்தில் தீத்துட்டு போயிடும், இல்லை உங்களுக்கு மேலே எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அதை சொல்லிட்டு போயிடும், புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் போய் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவனமாக இருந்து பார்த்துக்கணும். பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். எதாக இருந்தாலும் பேசி சுமூகமாக தீர்த்துக்கலாம். இறை வழிபாடு எல்லா வகையிலையும் நமக்கு நன்மையாகவே கண்டிப்பாக வந்து முடியும். இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நமக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ நல்லதும் நடக்குது, அதற்குண்டான ஆப்போசிட்டான விஷயங்களும் அப்படிங்கிறதும் நமக்கு நடக்குது. ஸோ நல்லதை சரியாக பயன்படுத்திட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நெகட்டிவிட்டி நம்ம அப்படி குறைச்சிக்கலாம். கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. இந்த மிஷின்லலாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. இது போதும், இதெல்லாம் தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ இந்த தொடரும் பயங்கர வேகமாக போகிற அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து போக சொல்லுங்கள், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பலன்களை நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.